ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நியூஸ் டுடே. ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய சீரியல் ஆக்ட்ரஸ் பிரெக்னண்டா இருக்கனால சீரியலை விட்டு விலகிட்டு வர்றாங்க. அந்த வகையில நம்ம இந்த வீடியோல ரீசெண்டா பிரெக்னண்டா இருக்க சீரியல் பிரபலங்கள் யார் யாரு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க எல்லாருமே தான் பிரெக்னண்டா இருக்கிறத சோசியல் மீடியால வந்து போட்டோ ஷூட் பண்ணி போட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த வகையில நம்ம முதலாவதாக பார்க்க போற சீரியல் பிரபலம் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பாரதி கண்ணம்மா சீரியல் ஆக்டர் ஃபரீனா அவர்கள் தான். இவங்க பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாத்துக்குமே ரொம்பவே ஷாக் ஆச்சு. ஏன் அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியல் இவங்க நடிக்கும் போது பிரெக்னண்டா இருந்த மாதிரி கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. இது அவங்களே அவங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. ஃபரீனா அவர்கள் தன்னோட பிரெக்னன்சி அனௌன்ஸ்மெண்ட் அப்ப இது தங்களோட 4 வருஷத்தவோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணிருந்தாங்க. இப்பவே இவங்க பேபி பிறக்கறதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு அப்படின்னு, அதனால பாரதி கண்ணம்மா சீரியல்ல கண்டிப்பா நான் தொடர்ந்து நடிப்பு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது விஜய் டிவி, ஜி தமிழ் போன்ற பிரபல தொலைக்காட்சிகள்ல வந்து சீரியல்ல ஹீரோயினா நடிச்ச சமீரா அவர்கள் தான். இவங்க தன்னோட விஜய் டிவி சீரியல்லான பகல் நிலவு அப்படிங்கிற தொடர்ல சேர்ந்து அன்வர் அப்படிங்கிறவரை வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சமீரா அவர்களும் தான் பிரெக்னண்டா இருக்கிறத சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க. கூடவே அவங்களோட ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணி சோசியல் மீடியால வந்து போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு ஃபேவரட்டான சீரியலான பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகா அப்படிங்கிற முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வந்தாங்க ஜெனிஃபர். ஜெனிஃபர் ரீசெண்டா தான் பாக்கியலட்சுமி சீரியல்ல நடிச்சுட்டு வந்த ராதிகா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல இனி தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஜெனிஃபர் அதற்கு 2 முக்கிய காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. முதலாவதாக தான் நடிச்சுட்டு இருக்க ராதிகா கேரக்டர் வந்து இனி டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2வது காரணம் வந்து அவங்களோட பர்சனல் ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது தான் கர்ப்பமா இருக்கனாலதான் அவங்க வந்து சீரியல்ல இருந்து விலகுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப ரீசெண்டா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இவங்களும் ரொம்பவே ஹாப்பியா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மகன் இருக்கிற நிலையில இப்ப இது வந்து இவங்களுக்கு 2வது பிரெக்னன்சி. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது சீரியல் ஆக்டர் ஷாம்லி அவர்கள். இவங்களுக்கு ரீசெண்டா இப்பதான் பலகாப்பு நடந்திருக்கு. அந்த பிக்ஸ் எல்லாத்தையுமே இவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. ஷாமி அவர்கள் முக்கியமாக சன் டிவியில ஒளிபரப்பாகிற நிறைய சீரியல்கள்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஷாமி அவர்கள் தன்னோட பிரெக்னன்சி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட ஹஸ்பண்டோட சேர்த்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது சௌமியா சத்யராஜ் அவர்கள். சௌமியா சத்யராஜுக்கு ஆல்ரெடி சாத்விக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிட்டில் பேபி இருக்காங்க. இந்த நிலையில இவங்க தன்னோட செகண்ட் பிரெக்னன்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், பிறக்க போறது பாயா இல்ல கேலா அப்படிங்கறதுக்காக ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிட்டு வர்றாங்க. இவங்க கூடவே பிரெக்னன்சி டைம்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அதை வந்து சோசியல் மீடியால அப்லோடும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. லாஸ்டா நம்ம பார்க்க போற பிரபலம் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா கிரிஜாஸ்ரீ. இவங்களுக்கு இப்பதான் ரீசெண்டா பேபி ஷோவர் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. இவங்க அந்த பிக்சர் ஷேர் பண்ணி தன்னோட பேபிக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அதுக்கான வெல்கம் ஃபங்க்ஷன் தான் இது அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே எமோஷனல் கூடவே ஹாப்பியாகவும் ஷேர் பண்ணியிருக்காங்க.